சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வரவேற்றார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா பரவல் காரணமாக அறுநூறு நாட்களாக இளம் சிறார்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டு அவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திவிட்டதாக கூறினார் தமிழ்நாட்டில் இதுவரை எழுபத்தோரு சதவீத முதல் தவணையும் 31 சதவீதம் இரண்டாம் தவணை தடுப்பூசியும் செலுத்தப்பட்டு விட்டதாகவும் முதல் தவணை செலுத்தியோர் எண்ணிக்கையை நூறு சதவீதமாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் மேலும் தொற்று பரவல் தீவிரமாக உள்ளதால் கேரள எல்லையில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட வாய்ப்பு இல்லை என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதிப்பட தெரிவித்தார் காரணம் வந்து அங்க இன்னமும் எட்டாயிரம் ஏழாயிரம் அப்படிங்கிற அந்த லெவல்ல இருக்கு இறப்பு எண்ணிக்கையும் ஐநூறு அறுநூறுங்கிற எண்ணி அந்த லெவல்லே இருக்குது இன்னொன்று இந்த நிப்பா ஜிக்கா அந்த மாதிரியான வைரஸின் தாக்கமும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் ஏஒய் ஃபோருங்கிறது பக்கத்தில் ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இங்கெல்லாமும் ஒரு சில இடங்களில் அந்த மாதிரிகளில் தென்பட தொடங்கி இருக்கிறது எனவே அந்த கட்டுப்பாடு என்பது இப்போது தளர்த்துவதற்கான வாய்ப்பு இல்லை